அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு பாரம்பரியம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே புதுமையான ரெண்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று ஜாக்ஃப்ரூட் சீட் கிரேவி, அதாவது பலாக்கொட்டை கிரேவி. இந்த பலாக்கொட்டை கிரேவியை வந்து நம்ம சப்பாத்தி, பூரி, ரொட்டி, இட்லி, தோசை, ஆப்வியஸ்லி ரைஸ்க்கு கூட நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. நான்வெஜ் கிரேவிஸ்க்கு ஈக்குவலான டேஸ்ட்டு இந்த பலாக்கொட்டை கிரேவியில் இருக்குங்க. அதனால் ஒரு முறையாவது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழத்தோட சீடை நீங்கள் வெளியே போடவே மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வேக வச்ச பலாக்கொட்டையை எடுத்துக்கலாம். இதை நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். 5 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. புதினா 1/2 கப், கொத்தமல்லி இலை, தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, தேங்காய் பால் 1 கப், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பட்டை கிராம்பு, ஏலக்காய் ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுடலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லை, அதை நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வர்றது தாங்க இந்த கிரேவிக்கே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் ஃபஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இதுதான் டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேஜ். சில டிஷ்ஷஸ்க்கெலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி வெந்தாலே போதும். இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் அடியில் ஒட்டாமல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புதினா இலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் சின்னதாக நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா நீங்கள் மசிச்சு விட்டு நீங்கள் நல்லா கிளறணும். அப்படி இல்லைனா நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டீம்லேயே வந்து தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வைங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி காணலைனாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பலாக்கொட்டையில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குதுங்க. இதில் டயட்ரி ஃபைபர் இருக்குது, அதனால கான்ஸ்டிபேஷன் ரெடியூஸ் பண்ணும். இதில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஸோ நம்மளோட இம்யூனிட்டி லெவல் நல்லாவே பூஸ்ட் ஆகும். பி விட்டமின்ஸ் இருக்குது, ரைபோஃப்ளோவின், தயாமின், 2 விட்டமின்ஸ் இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இன்னும் நடந்துகிட்டே தாங்க இருக்குது. இப்போ நம்ம இது கூட 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இது நல்லா கொதிக்க வைக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த பலாக்கொட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பலாக்கொட்டையை வந்து நீங்கள் வேக வச்சுட்டு மேலே உள்ள ஒயிட் கலர் லேயர் இருக்கும், அதை எடுத்துகிட்டு தாங்க யூஸ் பண்ணணும். நீங்கள் குக்கரில் வைக்கலனாலும் நீங்கள் அப்படியே பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் குயிக்காக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த பலாக்கொட்டையை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான்வெஜ் கிரேவி மாதிரியே தான் இருக்கும். இது சப்பாத்தி ரோட்டிக்கு ஒரு குட் காம்பினேஷன். எங்கள் வீட்டில் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. நாங்கள் பூரிக்கு இது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக கூட இது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பவுலில் வச்சு கொடுத்தா கூட அவங்க சாப்பிட்டுப்பாங்க. அந்தளவு ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பேக் டு பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் இன்னும் நிறைய ஹெல்த்தியான குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் தேர்ந்தெடுத்து வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பலாக்கொட்டையை வச்சு அடுத்த ரெசிபி, இது ஒரு ஸ்பைசி புட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் இது ஒரு நல்லாவே ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கடுகு, உளுந்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்காக நல்லா வேக வச்சு துருவிய பலாக்கொட்டை, பாருங்கள் நல்லா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து நம்ம நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம துருவணும், அப்படி இல்லைனா இது வந்து குழஞ்சிரும். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இது. ஒரு கப் சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூண்டு அரைச்சி விழுது, காஞ்ச மிளகாய் மூணு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ கருவேப்பிலை, கருவேப்பிலை பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ரொம்ப நல்லா பொன்னிறமாலாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக வெங்காயம் வந்தாலே போதும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய், ஜீரகம், பூண்டு எல்லாம் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், லைட்டாக நீங்கள் வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு துருவி வச்சுருக்கிற பலாக்கொட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வாழைக்காய் புட்டு மாதிரியே இது ரொம்பவே சுவையாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ரெசிபிஸை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. எங்கள் சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், ஹெல்த்தியான வீடியோஸ். கண்டிப்பாக சேனலை பார்க்காதவங்க போய் பாருங்கள். மறக்காமல் பேக் டு பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.